வெல்கம் டு யாயா சிஸ்டர்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதாவுக்கு ஒரு டீஸ்பூன் ஓமம், ஒரு டீஸ்பூன் சால்ட், ஒரு டீஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவுக்கு பேசுகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பேசி வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 மீடியம் சைஸ்டு பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கேன். அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் பீஸ் இது. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். இது நல்லா க்ரஷ் பண்ணிட்ட அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே இந்த நம்ம க்ரஷ் பண்ணியிருக்க இந்த எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுத்த உடனே நம்மளோட வெங்காயம், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குது, அதை இதில் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கும் போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின உடனே மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மேங்கோ பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டாணியை போட்டுட்டு அதையும் நல்லா வதங்கிட்ட உடனே மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஆறிடணும். இது வந்து சூடாக வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது, அதனால் இது நல்லா கூல்டவுன் ஆகிடணும். இது கூல்டவுன் ஆகிட்ட உடனே நம்ம வச்சுருக்க சப்பாத்தி அந்த மாவை எடுத்துட்டு அதில் நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை குட்டி குட்டியாக எடுத்துக்கணும். 2 டைப்ஸ் ஆஃப் சமோசா செய்யலாம் இதில். ஒன்று வந்து நம்ம சப்பாத்திக்கு தரட்டுற மாதிரியே குட்டி சைஸில் மாவு எடுத்துட்டு சப்பாத்திக்கு தரட்டுற மாதிரியே தரட்டிட்டு நடுவில் இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த கார்னர்ஸ்லேருந்து எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி செய்யலாம், இல்லாட்டா ஒரு பெரிய சப்பாத்தி தரட்டுற மாதிரி தரட்டிட்டு அதை வந்து ஈக்குவலாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதை மிடில்லேருந்து நம்ம ஒரு கோன் ஷேப்பில் இதை வந்து பண்ணணும். மிடில்லேருந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டோன்னா நடுவில் ஓப்பனிங் இருக்கும், அந்த ஓப்பனிங்கில் நம்ம ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு அப்படியே இந்த மாவை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம், இல்லை கார்னர்ஸில் கொஞ்சோண்டு தண்ணி தடவிட்டு இந்த மாதிரியே அதே மாதிரி கோன் மாதிரியே பண்ணிவிட்டு அதில் நடுவில் ஸ்டஃபிங் வச்சு கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சமோசாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இந்த சமோசாஸ் எல்லாம் நனையிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அது வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே நம்ம சமோசா போட்டுடணும். ரொம்ப ஹையில் வச்சோன்னா சமோசா போட்ட உடனே வந்து கலர் மாறிடும், கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த சமோசாவை போட்டோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் மாறும், கிறிஸ்பினஸும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 7-10 மினிட்ஸ் ஆகும் சமோசாஸ் ரெடியாக. நம்மளுக்கு அந்த சமோசா கலர், அந்த ஆரஞ்ச் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆயிலை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான் நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி போட்டிருக்கேன், அதனால் அந்த ஸ்டஃபிங் செய்யும் போதே போட்ட உடனே அது வெந்துருச்சு. அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரையான பட்டாணி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி வேக வச்சுட்டு அந்த பட்டாணியை இதில் போட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சமோசா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.